Hi friends, this is Thiram. Welcome back to my channel. My video la paaka poradhu pathina Victol Sports oda bicycle light oda unboxing la paaka porom. Idoda best buy link vandu keela description la kudukuren. Marakama check panni paarenga venuna. Asamiyo indha channel ku pusa vandinga marakama subscribe pannite pakkathula irukka bell icon-a amuthunga. Appo dhaan na porra video marakama notify aayittu irukum ungalku. Vaanga unboxing kulla polam. So idhaan guys Victol Sports oda bicycle light. அவங்க விக்டோல் லோகோ கொடுத்துருக்காங்க இங்கேயும் இங்கேயும். அப்புறம் சார் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ரீசார்ஜபிள், 400 mm மேக்ஸ் ஃப்ளோ மீன்ஸு, ஒயிட் இல்யூமினேஷன் 85 டிகிரி வரைக்கும் அவங்க ஒயிடாக லைட் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் IPX3 பேக்கில் வந்து சில இன்ஃபர்மேஷன், மேட் இன் சைனா, எம்ஆர்பி வந்து 2000. நம்ம வந்து அமேசானில் 5500 தான் வாங்கணும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம உள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி கேபிள்ஸ், ரெண்டு லைட்டுக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு காம்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் லைட் அண்ட் ஃப்ரண்ட் லைட்டும், இது வந்து டைல் லைட்டுக்கு, இது வந்து ஃப்ரண்ட் லைட்டுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் லைட்டு, இது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் லைட்டோட ஹோல்டரு, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் லைட்டு, இது விக்டோரோட லோகோ. அப்புறம் இங்கே ஒரு லோகோ. பேக் சைடில் வந்து எவ்வளோ ஆம்ஸு, எவ்வளோ வோல்ட்ஸில் இது சார்ஜ் ஏறுது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க, மேட் இன் சைனான்னு. பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டரோட லாக்கிங் மெக்கானிசம் பின்னிருக்கிறோம். அப்புறம் இதை வந்து சார்ஜிங் போட்டு நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நல்லா திக்காக அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க. இதுதான் யூஎஸ்பி போர்ட்டு. இது சார்ஜ் ஏறும்போது இதுவும் ரெட் கலரில் இருக்கும். சார்ஜ் ஏறி முடிஞ்சவொடனே க்ரீன் கலர் நம்ம ஆகும் இண்டிகேஷன் லைட்டு. தட்ஸ் ஆல் இதோட ஓவர் வியூ, அவுட்டர் வியூ அவ்வளோதான். இது வந்து இந்த ரெட் லைட்டுக்கான ஹோல்டரு, பேக் சைடில் நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி மாட்டணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லாட்டும் இந்த ஸ்லாட்டும் ஒரே இதில் இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படி உள்ளே ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு லாக்கிங் சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. அப்புறம் இதை வந்து நீங்கள் முன்னாடியே சைக்கிளில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் போடும் போது நீங்கள் இந்த ராட் எப்படி அந்த பிளாஸ்டிக் லிவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ கொஞ்சம் நீக்கிட்டு இப்போ இழுத்திங்க வெளியே வந்துடும், ஈஸியாக இருக்கும். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராப்பில் கூட மாட்டிக்கலாம், ஏதாவது பேக் ஸ்ட்ராப்பில் போட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் சேடில் பவுச் எல்லாம் ஏதாவது ஹோல்டர் மாதிரி இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நீக்கிட்டு இது உள்ளே போடணும். உள்ளே போட்டிங்கன்னா இந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் லாக் ஆகிடும். நீங்கள் சைக்கிள் சீட் போஸ்ட்டில் வந்து இதை போட்டு நீக்கி இந்த ஹூக்கில் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் 360 டிகிரி இதை ரொட்டேன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து மொத்தமாக 4 மோட்ஸ், இதுலேயும் 4 மோடு இருக்குது, இதுலேயும் 4 மோடு இருக்குது. ஒன்றுன்னா சொல்கிறேன். இதை வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே பிளிங்க் ஆகும். அப்புறம் செகண்ட் இந்த மோடு ஒன்று, இந்த பிளிங்கிங் மோடு ஒன்று, இது ஒரு மோடு, அவள் தான் லானாவது. திரும்பி 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 400 லூமின் வரும், 85 டிகிரி வைடில். அடுத்தது வந்து கொஞ்சம் டிம் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா மோட்ஸ் வரும், இது ஒரு பிளிங்கிங் மோடு, இது ஒரு பிளிங்கிங் மோடு. திரும்பியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இங்கே வந்து இண்டிகேஷன் எல்இடி பார்ப்பீங்க, இங்கேயும் ஒன்று பார்ப்பீங்க, இங்கேயும் ஒன்று பார்ப்பீங்க. ஆஃப் பண்ணும்போது இந்த இண்டிகேஷன் லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பாக்சிங். இது பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன், பேட்டரி பேக்கப்லாம் எப்படி இருக்குது. 2000 mAh பேட்டரி உள்ளே இருக்குது. இது வந்து ஹை மோடு 400 ரூமின்னு வச்சிங்கன்னா அரௌண்ட் 6 ஹவர்ஸ் வரும், லோவில் வச்சிங்கன்னா அரௌண்ட் 18 ஹவர்ஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஆனால் அந்த பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். இப்போ லாங் ரைட்ஸ்லாம் போனீங்கன்னா லோ மோடில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 18 ஹவர்ஸ் இல்லை 18 ஹவர்ஸ் பேக்கப்னு சொல்லுவாங்க, அரௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு 10 ஹவர்ஸ் to 12 ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்தாகும். அதே சமயம் நீங்கள் அந்த சார்ஜ் போட்டே கூட லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அதே சமயம் உங்களுக்கு பேக் லைட்டும் நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.